हाय फ्रेंड्स, वेलकम टू इल्लम इनिया इल्लम। इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु चेन्नैयोड फेवरेट डिश दा वडगरी। वडगरी पिडिक्कादवंग यारुमे इरुक्क माट्टांग। इंद वडगरी वंदु इड्ली, दोसै, चपाती, पूरी एल्लात्तुक्कुमे ओरु सूपर साइड डिश। इंद वडगरिय दा इन्नैक्कु नम्म पार्क्क पोरोम। वांग वीडियोक्कुल्ल पोलाम। इप्पो वडगरिक्कु नम्म मसाला अरैक्कुरदुक्कु तेवैयानद वरुत वान ऊतल एम सूडान कड़ाई नाम वरते कड़ाई ना सूडाच रे तुंड पट रेलका नाल क्राबू स्पून सोब इूड रेंड कांज मुलगा रेंड कश्मीरी मुलगा ना कश्मीरी मुलगा कलर कागा पोटर का इधर कोड़ा रेंड पच्चा मुलगा इधर कुछ नल्ला रोस्ट पनीकला इप्पन अब अपने पूरा ग्रेवी नाले पेर को करेक्टा रखो अधिकेता हमारी जाना कार वाला पोटर का सपोज निगा कार कुछ कमीया साप्ड बिंगे अभी ना कुछ कमी पनीकला ना पोटर कर दे करेक्टा रहा रखो गसगसा ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இத இப்போ எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்களாலே வறுபடுறப்ப அவ்வளோ வாசனை சூப்பரா வருது இந்த கசகசா எல்லாம் நல்லா புரிஞ்சிடும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும் இது கூட உடைச்ச கடலை ஒரு 4 ஸ்பூன் உடைச்ச கடலை போட்டுருக்க ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி இது கூட புதினா வேணும்னாலும் போடுறவங்க போட்டுக்கலாம் நான் புதினாலாம் எதுவும் ஆட் பண்ணல புதினா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட கடைசியா தேங்காய் இது ஒரு நான் ரெண்டு பிட் தேங்காவை அரைச்சு எடுத்துக்கேன் அத தான் போடுறேன் தேங்காய் போட்டு வதக்கணும் அவசியம் இல்ல இதோட சூடுலயே தேங்காய் நல்லா வதங்கிடும் গ্যাস ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல வந்த உடனே இத மசாலா மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடகரிக்கு வேண்டிய மசாலாவை டோஸ்ட் பண்ணிட்டோம் இத அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வடகரிக்கு நம்ம வடை செய்யணும் இல்லையா அதுக்கு கடலை பருப்பு நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது நான் ஒரு 100 கிராம் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன் அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு ஊற வச்சிருக்கேன் இத நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அரைக்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் உப்பு இந்த வடை அளவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா போட்டுட்டா போதும் இப்போ இத கொரகொரன்னு அரைச்சுக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்கவேண்டாம் கொரகொரன்னு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ பாத்தீங்கன்னா வடைக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் மசாலாவையும் நல்ல ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வாணலி அடுப்புல வெச்சாச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு வாசனைக்காக தான் போடுறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலாலயே எல்லாமே போட்டாச்சு அதனால இது சும்மா கொஞ்சம் வாசனைக்காக தான் போடுறோம் இது கூட வெங்காயம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி நான் ஒரு मीडियम साइज தக்காளி எடுத்துக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சுருண்டு வரட்டும் கூட கறிவேப்பிலை சோ வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு உப்பு போடுறேன் நான் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுறேன் திருப்பி நான் உப்பு போட போறது இல்லை
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுடலாம் நல்லா mix பண்ணி விட்டுடலாம் இது எல்லாமே ஏற்கனவே வதங்கனது தான் அதனால திருப்பி இத வதக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன் தண்ணி கலரா இருக்கு ஏனா நான் மிக்ஸி ஜார கழுவி ஊத்தி இருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் நம்ம எல்லாத்தையும் போட்ட உடனே வடகரி திக்காக ஆரம்பிச்சிடும் அத கால்குலேட் பண்ணி தண்ணி ஊத்திக்கலாம் இது பத்தல அப்படினா பின்னாடி ஊத்திக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நான் வேற எந்த காரமும் ஆட் பண்ண போறது இல்ல ஏனா எல்லாமே நம்ம மசாலால ஆட் பண்ணிட்டோம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ள சைடு பை சைடு வடைய செஞ்சிடலாம் இப்போ எண்ணெய் கடாயில வெச்சாச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு வடைக்கு நான் போடுறேன் எந்த ஷேப்பும் போடல ஜஸ்ட் கிள்ளி தான் போட போறேன் ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி எல்லாத்தையும் பிச்சு தான் வடகரியில போட போறோம் அதனால சும்மா அப்படியே போடலாம் இது நல்லா முறுமுறுன்னு வரணும்னு அவசியம் கிடையாது கலர் மாறின உடனே எடுத்துடலாம் அப்பதான் வடகரியில இருக்கிற கிரேவி இதுல நல்லா அப்சார்ப் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் இது ரொம்ப பிரவுனாவும் இல்ல முறுமுறுன்னு இல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு பச்சை வாசன எல்லாம் போயிடுச்சு நம்ம வடையையும் வறுத்து வெச்சிட்டோம் இப்போ இதல நம்மளுடைய வடை எல்லாம் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வடகரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுடைய வாசனையே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஒரு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா கொதிக்குது கொஞ்சம் கொத்தமல்லி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ